செவிகளை நிறைக்கும் குரல் இசையோடு உறவாட எழிலன்பு ஆடியோ நாவல் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே நதியா காசிநாதன். எழிலன்பு ஆடியோ நாவல் சேனலின் கதைகளை தொடர்ந்து கேட்க உடனே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க எண்ணங்களை தொடர்ந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளுக்கு பெல் பட்டனை தட்டிவிடுங்க. கதை கேட்கலாம் வாங்க. மற்றவரின் குறை நீக்கி மனம் காணும் பொழுதே மக்கள் மனிதனாகிறார்கள். அவர்களின் அன்பு உன்னதமடைகிறது. அத்தகைய குறை கொண்ட நாயகனும் நாயகியும் தங்களின் குறைகளை மீறி மனம் கண்டு இணைவார்களா? விடையறிய இதோ உங்களின் செவிகளுக்கு அடுத்த விருந்தாக உங்கள் அபிமான எழுத்தாளர் எழிலன்புவின் நெஞ்சம் விழுந்தது உன்னில். காதுகளை தாருங்கள், கதை கேட்போம் வாருங்கள். நெஞ்சம் வீழ்ந்தது உன்னில். எழுத்து எழிலன்பு, குரல் ஆர்ஜே நதியா காசிநாதன். அத்தியாயம் 1. சொல்லுங்க சார், என்ன வேணும் என அந்த பெண் கடைக்கு வந்த வாடிக்கையாளரிடம் கேட்டார். ஏ4 பேப்பர் 5, ஒரு பேனா, ஒரு ஸ்டேப்லர், அப்புறம் ஒரு பின்பாக்ஸ் கொடுங்க என்று அந்த வாடிக்கையாளர் கேட்கவும், அவர் கேட்ட பொருட்களையெல்லாம் எடுத்து கொடுத்து அதற்கான பணமும் வாங்கி வைத்தாள் சத்யவேணி. பொருட்களை வாங்கிவிட்டு அவர் கிளம்பும் முன், ஏம்மா கடையில் உனக்கு துணைக்கு வேற யாரும் இல்லையா என்ற கேள்வியில், கடையின் மேசையின் மீதிருந்து ஒரு பொருளை எடுத்து நேராக வைத்து கொண்டிருந்தவள் கைகள் அப்படியே நின்றது. அவருக்கு நேராக தன் முகத்தை திருப்பியவள், எனக்கு துணைக்கு ஆள் தேவைப்படாதுங்க என்றால் விடுக்கென. அவளின் விடுக்கின்ற பதில் எதிரில் இருந்தவருக்கு திமிராகவே பட்டது. நல்லதுக்கு சொன்னா மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேச்சை பாரு, இந்த நிலையிலும் திமிர் அதிகம்தான் என்று அவருக்கு கேட்கும்படி முணங்கியவர் அங்கிருந்து நகர்ந்தார். அவரின் முணங்களை கேட்டு சத்யவேணிக்கு சுறுசுறுவென கோபம் பொங்கியது. அந்த கோபத்தை தன் கையில் இருந்த பொருளின் மீது காட்டியவள் அதை பட்டன மேசையின் ஒரு ஓரத்தில் போட்டாள். என்னம்மா இப்ப என்ன கோபம் என்று அவள் பொருளை போட்ட வேகத்தை பார்த்து, அப்பொழுதுதான் கடைக்குள் நுழைந்து கொண்டிருந்த அவளின் தந்தை தியாகராஜன் கேட்டார். தந்தையின் கேள்வி காதில் விழுந்தும் பதிலே சொல்லாமல் கடையின் உட்பக்கம் இன்னும் கொஞ்சம் நகர்ந்து சென்று அலமாரியில் ஏற்கனவே அடுக்கி வைத்திருந்த சில பொருட்களை கையில் எடுத்து மீண்டும் அதே இடத்தில் வைத்து அடுக்கி வைக்க ஆரம்பித்தாள். என்ன சத்யாமா, வீட்டிலிருந்து கிளம்பும் போது இருந்த கோபம் இன்னும் உனக்கு குறையலையா என்று கேட்டார். அதற்கும் அவள் பதில் சொல்லாமல் போகவே என்று ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டுவிட்டு கடையில் இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தவர் திரும்பி மகளை பார்த்தார். அவள் அவரின் பக்கமே திரும்பாமல் முதுகை காட்டிக்கொண்டு பொருட்களை வைத்துக் கொண்டிருந்தாள். இனி தான் பேச்சு கொடுத்தாலும் அவள் பேச மாட்டாள் என்பதை அறிந்தவருக்கு அவளின் கோபத்தை எப்படி குறைப்பது என்றுதான் தெரியவில்லை. அவளின் கோபமும் நியாயமானதுதான். அதே நேரம் தங்களின் நிலையும் பரிதாபத்துக்குரியதுதானே. 26 வயது முடிந்து 27 வயது ஆரம்பித்த பிறகும் இன்னமும் அவளை தங்கள் மகளாக மட்டுமே வைத்துக் கொண்டிருப்பது பெற்றவருக்கு அளவில்லா வேதனையை தந்து கொண்டிருந்தது. ஒரு உள் அறையும் சின்ன கூடமும் சமையலறை என்ற பெயரில் ஒரு தடுப்பு வைத்து மறைத்தும் மட்டுமே இருக்கும் ஒரு சின்ன ஓட்டு வீடும் அந்த ஸ்டேஷனரி கடையில் இருக்கும் பொருட்களும் மட்டுமே தியாகராஜனின் சொத்து. கடையின் இடம் கூட வாடகைக்கு எடுத்த இடம்தான். தியாகராஜனின் மனைவி வசந்தா வீட்டிலிருந்தே மெழுகுவர்த்தி செய்யும் கைத்தொழில் பார்த்து கொண்டு வீட்டையும் கவனித்துக் கொள்பவர். தியாகராஜன் வசந்தா தம்பதியரின் மூத்த பெண்தான் சத்யவேணி. அடுத்து பள்ளியின் கடைசி வருடத்தில் இருக்கும் இன்னொரு பெண்ணான கார்த்திகாவும் இருக்கின்றாள். இரு பெண்களுக்கும் இடையே வயது வித்தியாசம் அதிகம்தானே தவிர அவர் இரண்டு பெண்களையும் ஒன்று போல்தான் பாவித்தார். ஆனால் தன் மூத்த பெண்ணிற்கு தான் நியாயம் செய்யவில்லை என்பது அவளின் கருத்தாக இருக்கின்றது என்பதை இன்று அறிந்து கொண்டார். ஆனால் எனக்கும் தான் வேறு வழி இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று அவரின் மனது தவித்துக் கொண்டுதான் இருந்தது. காலையில் வீட்டில் நடந்த காரசாரமான பேச்சு ஞாபகத்திற்கு வந்தது. ஆனால் அதை பற்றி மேலும் சிந்திக்கும் முன் கடைக்கு வாடிக்கையாளர் வர தன் சிந்தனையிலிருந்து வெளியே வந்தார். என்ன வேணும் தம்பி என்று வாடிக்கையாளரிடம் கேட்டு அவர் கேட்ட பொருளை எடுத்து கொடுத்து விட்டு, சத்யாமா இங்க வா என்று மகளை அழைத்தார். மீண்டும் அவள் காது கேளாதது போல் இருக்க இந்த முறை அவருக்கே கோபம் வந்தது. பிடிவாதத்துக்கும் ஒரு அளவு இருக்கு சத்யா, எங்களையும் வேற என்னதான் பண்ண சொல்ற,
இந்த கடை வருமானத்தை வச்சு இந்த அப்பனால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் வருமானத்துக்கும் நீ இருக்கிற நிலைக்கும் இந்த சம்பந்தம் விட்டால் வேற நல்ல சம்பந்தம் கிடைக்கிறது கஷ்டம்தான். அவங்களே விரும்பி வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரேடியாக வேண்டாம்னு பிடிவாதம் பிடிக்கிறது உன் எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதில்லை. யோசிச்சு முடிவு பண்ணு என்று கடுமையாக சொன்னவர் செய்தித்தாளை எடுத்து வைத்து படிக்க ஆரம்பித்தார். அவர் சொன்னதை கேட்டு திரும்பி நின்றிருந்த சத்தியவேணியின் முகம் கலங்கி தவித்தது. இத்தனை நாளும் இலகியை பேசி வந்த தந்தை இன்று கடுமையாக பேசியதில் தான் அதிகமாகத்தான் பிடிவாதம் பிடிக்கின்றோமோ என்று நினைத்தாள். ஆனால் மறுநிமிடமே என்னால் இதை சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று அவளின் மனது முரண்டு பிடித்தது. அவளின் முரண்டு பிடித்த மனமே வெல்ல என் முடிவில் மாற்றம் இல்லப்பா என்று அவரின் புறம் திரும்பி நின்று உறுதியாக சொன்னார். நல்லா யோசிச்சு விவரத்தை மேலும் கேட்டுட்டு உன் பதிலை சொல்லுமா என்று அலுப்பாக சொன்னார். யோசிக்கலாம் ஒன்றும் இல்லைப்பா, இதுக்கு மேலேயும் எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். இதுதான் என் முடிவு. நான் இப்படியே உங்கள் பொண்ணாக மட்டும் இருந்துட்டு போயிடுறேன், என்னை விட்டுருங்க என்று அவளும் சலிப்புடன் சொன்னாள். என்னமா நீ என்று எதுவோ கோபமாக சொல்ல போக, இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க என்ற குரல் அவரை மேலும் பேச விடாமல் செய்தது. வாடிக்கையாளர் கொடுத்த காகிதங்களை கையில் வாங்கியவர் எழுந்து நின்று பிரதி எடுக்க ஆரம்பித்தார். கடைக்கு ஆள் வந்ததால் வேறு பேச முடியவில்லை என்றாலும் அவரின் முகத்தில் ஒட்டி கொண்ட கோபம் மட்டும் சிறிதும் குறையவில்லை. ஆனால் சத்யா புதிய குரல் கேட்கவும் தன் முகத்தை நிர்மலமாக வைத்து எந்த உணர்வையும் காட்டாமல் அமைதியாக அமர்ந்து விட்டாள். கடைவாசலில் நின்றிருந்தவன் தந்தை மகள் இருவர் முகத்தையும் ஆராய்ச்சியாக பார்த்தான். தான் வரும்போது அந்த பெண்ணின் முகத்தில் எவ்வளவு கோபம் இருந்தது என்று நன்றாகவே பார்த்தான். ஆனால் இப்பொழுது தன் குரலில் அப்படியே நிர்மலமாக மாறிய அவளின் முகத்தை பார்த்து அவனின் கண்களில் ஆச்சரியம் குடிபுகுந்தது. நொடியில் தன் முகபாவனையை மாற்றிவிட்டாளே, இவள் மிகவும் அழுத்தமானவளாகத்தான் இருப்பாள் என்று நினைத்து கொண்டான். அவன் கொடுத்த காகிதங்களை பிரதி எடுத்து கொடுத்தவர் அவன் கொடுத்த பணத்திற்கு மீதம் தர சில்லறையை எடுத்து கொண்டிருக்கும் போது பிரதியை சரிபார்த்து முடித்தவன் சார், எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா என்று தியாகராஜனை பார்த்து கேட்டான். இதுவரை பழக்கமில்லாதவன் கேட்ட உதவியில் எதிரில் இருந்தவனை யோசனையுடன் பார்த்தார். அதரங்கள் பிரியாத மென் புன்னகையுடன் ஸ்நேகபாவத்துடனும் நின்றிருந்தவனை பார்த்து என்ன தம்பி என்று கேட்டார். என் பேரு தர்மேந்திரன். பக்கத்து தெருவில் புதுசாக தர்மா என்ற பெயரில் ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பித்த ரெண்டு நாள் தான் ஆகுது. இங்கே டிரைவிங் ஸ்கூல் இருக்குங்கிறத தெரியப்படுத்த சின்ன நோட்டீஸ் அடித்து கொடுத்துட்ருக்கோம். இந்த தெருவில் உங்கள் கடை கொஞ்சம் மெயினாக இருக்குது. நான் கொஞ்சம் நோட்டீஸ் கொடுத்தா இதோ இந்த டேபிள் உரத்தில் வைத்துக்கொள்ள அனுமதி தர முடியுமா? உங்கள் கடைக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் பொருள் எடுத்து தர நேரத்தில் அவங்க அந்த நோட்டீஸ் எடுத்து பார்த்தா எனக்கு உதவியாக இருக்கும் என்றான். தன்மையாக அவன் கேட்ட விதத்தில் அவனை பார்த்து சிநேகமாக சிரித்தவர் தாராளமா வச்சுட்டு போங்க தம்பி என்றவர் மீதி சில்லரை கொடுக்க மேஜையின் அருகில் வந்தார். அவனும் விளம்பர காகிதங்களை வைக்க நகர்ந்து வர அப்பொழுதுதான் அவனை நன்றாக பார்த்தார். பார்த்தவர் கண்கள் ஆச்சரியமாக விரிந்தது. அதே நேரம் சத்யாவின் முகத்திலும் ஆச்சரியம் மின்னல் வேகத்தில் மின்னி மறைந்தது. இருவரின் முகத்திலும் தோன்றிய ஆச்சரியத்தை தர்மாவும் கண்டு கொண்டான். அவர்களின் ஆச்சரியத்திற்கான காரணம் புரிந்தது. புரிந்ததும் அவனின் உதடுகள் சிரிப்பில் விரிந்தன. ஆனால் அது வலியை வெளிப்படுத்தும் சிரிப்பு இல்லை என்று நிச்சயம் கூற முடியும். அது தன்னம்பிக்கை சிரிப்பு. ஆம், தன் குறையையும் நிறையாக மாற்றும் தன்னம்பிக்கை சிரிப்பு. அவனின் தன்னம்பிக்கைதான் இன்றைக்கு அவனை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றது. அந்த தன்னம்பிக்கை இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும் என்ற உறுதியை அவனுக்கு கொடுத்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையல்ல. தர்மா, பெயரை சொல்லும் போதே எப்படி கம்பீரமாக தெரிகின்றதோ அதே போல தானும் கம்பீரமாக திகழும் ஆண்மகனாக இருக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு நிறைய உண்டு. அவர்களின் ஆச்சரியம் கண்டு இதழ் புரியாமல் சிரித்தவன் மேலும் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் கடையில் இருந்த அந்த நீண்ட மேஜையின் ஓரத்தில் காகிதங்களை வைத்துவிட்டு தியாகராஜன் கொடுத்த சில்லறையை வாங்கி கொண்டு நன்றி சார் என்றவன் விடைபெறும் விதமாக சிறு புன்னகை சிந்திவிட்டு திரும்பி நடந்தான். அவன் நடந்து செல்லும் போது ஒலித்த அவனின் மூன்றாம் காலின் சத்தம் அதிர்வாக சத்தியவேணியின் காதில் வெகு நேரம் ஒலித்தது. அத்தியாயம் 2.
தன் கையில் மணிக்கட்டு அருகே மாட்டியிருந்த மூன்றாவது காலான ஊன்றுகோலின் மாட்டியை கழற்றி சுவரின் ஓரமாக எடுத்து வைத்துவிட்டு தன் அலுவலக இருக்கையில் அமர்ந்தான் தர்மா. அவன் அமர்ந்த அடுத்த நிமிடம் அங்கே வந்த இளைஞனை பார்த்து லேசாக புன்னகை புரிந்து வரப்பு வேறுப்பாக தலையசைத்தான். என்ன சிவா, கஸ்டமர் கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்கண்ணா. நீங்கள் இந்த ஸ்கூல் ஆரம்பித்த மறுநாளே உங்களுக்கு கஸ்டமர் வந்து சேர்ந்தது அதிர்ஷந்தான்னா என்று சிரித்தபடி சொன்னான். உண்மைதான் சிவா, நேத்து இந்த ஸ்கூல் ஆரம்பித்ததும் நீ வேலையில் சேர்ந்தது கூட எனக்கு அதிர்ஷ்டந்தான். நான் யாரு டிரைவிங் சொல்லிக் கொடுக்க டிரைவரா போடலாம்னு யோசித்து கொண்டிருக்கும் போது நீயே வேலை தேடி வந்து இங்க சேர்ந்துகிட்டது எனக்கு சந்தோஷம் சிவா. இன்னைக்கு நல்லபடியா கிளாஸ் ஆரம்பித்து விட்டுருக்க, இன்னைக்கு போல எந்த குறையும் இல்லாம இனி வரும் நாட்களிலும் உன் வேலையை நீ சரியா செய்து கொடுக்கணும். இந்த வேலை எனக்கு உடனே கிடைச்சது கூட என்னோட அதிர்ஷ்டந்தான்னா. காலேஜ் படிச்சுக்கிட்டே வேலை பார்க்க பார்ட் டைம் ஜாப் தேடிக்கொண்டிருக்கும் போது உங்க ஸ்கூல் வெளியே போட்டு இருந்த வேலைக்கு ஆள் தேவை போஸ்டர் பார்த்துட்டு வந்து கேட்டேன். என்னோட விவரத்தை எல்லாம் கேட்டுட்டு என்னை நம்பி இந்த வேலையை கொடுத்துருக்கீங்க. இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ண்ணா. என் வேலையை நான் கரெக்டா செய்திருவேன் என்றான் சிவா. ஓகே சிவா, சந்தோஷம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால யாராவது நம்ம ஸ்கூலை கேள்விப்பட்டு வரலாம். அப்படி வந்தா நான் பார்த்து பேசிக்கிறேன். நாளையிலிருந்து கிளாஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், அதனால இன்னைக்கு நீ கிளம்பு, நாளைக்கு வந்தா போதும் என்றான். ஓகேண்ணா, போயிட்டு வரேன் என்று சிவா கிளம்பவும் தர்மா தான் சிறிது நேரத்திற்கு முன் எடுத்து வந்த பிரதியையெல்லாம் சரிபார்த்து அங்கிருந்த கோப்பில் எடுத்து வைக்க ஆரம்பித்தான். அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் போதே கடையில் பார்த்த பெண்ணின் முகம் மனக்கண்ணில் வந்தது. நல்ல திருத்தமான முகம், கலையான பெண். ஆனால் என்று யோசனை ஓடும் போதே அதையெல்லாம் நீ ஏன் நினைக்கிற, அடங்கு என்று மனம் அவனை அதட்ட அதற்கு மேல் வேறு எதையும் சிந்திக்க மறுத்துவிட்டான். அதற்கு மேல் அவனை வேறு எதுவும் சிந்திக்க விடாமல் அப்பொழுது ஒருவர் வந்து கார் ஓட்டும் பயிற்சிக்கு தேவையான விவரங்களை விசாரிக்க ஆரம்பித்தார். அவருக்கு தேவையான தகவல் சொன்னவன் அவர் சேர முடிவு எடுப்பாரா என்று வெளிப்படையாக தெரியாத ஆர்வத்துடன் அவரை பார்த்தான். அவன் சொன்னதையெல்லாம் கிரகித்து கொண்டவர், நீங்க சொன்ன விவரமெல்லாம் எனக்கு சரிதாங்க தம்பி, ஆனா இன்னும் ஒரே ஒரு விவரம் மட்டும் சொல்ல முடியுமா என்று கேட்டார். சொல்லுங்க சார், என்ன விவரம் வேணும்? என் பொண்ணுக்காக தான் விசாரிக்க வந்தேன் தம்பி. அவளுக்கு சொல்லி கொடுக்க இங்க வேற யாரும் லேடிஸ் டிரைவர் இருக்காங்களா? அப்படி இருந்தா நான் நாளைக்கே வந்து கூட அவளை சேர்த்து விட்டுடுவேன் என்றவரை தர்மா யோசனையுடன் பார்க்க, தப்பா எடுத்துக்காதுங்க தம்பி, வயசு பொண்ணு. நாம சரியா இருந்தாலும் பார்க்கற பார்வையெல்லாம் சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. அவளுக்கு பின்னாடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்று மேலும் பேச போனவரை தடுத்து நிறுத்துவது போல் கையை காட்டினான். நீங்க சொல்ல வர விஷயம் எனக்கு புரியுது சார். எனக்கும் ஒரு தங்கை இருக்கா. உங்க நிலைமையில நான் இருந்தாலும் இப்படித்தான் யோசிப்பேன். நானும் உங்களை மாதிரி வரவங்களுக்காகத்தான் என்னிடம் வேலைக்கு ஏற்கனவே ஒரு ஜென்ஸ் டிரைவர் இருந்தாலும் இன்னொரு லேடி டிரைவரை வேலைக்கு வைக்கலாம்னு நினைத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு இப்ப 2 நாள் தான் ஆகுது, இன்னும் வேலைக்கு ஆள் கிடைக்கல. கிடைச்ச பிறகு கூட உங்க பொண்ணை இங்க வந்து சேர்த்து விடுங்க என்று தன்மையாகவே பதிலை சொன்னான். அவனின் தன்மையான பதிலில் திருப்தியானவர், நல்லதுங்க தம்பி, அப்போ ஒன்று செய்யுங்க, இது என்னோட ஃபோன் நம்பர், இதை குறித்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வேலைக்கு ஆள் சேர்ந்தது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா போதும், நான் வந்து என் பொண்ணை சேர்த்து விட்டுட்டு விடுவேன் என்று அவரின் தொலைபேசி எண்ணை சொல்ல அதை குறித்து வைத்து கொண்டார். அப்புறம் தம்பி, ஊருக்கு புதுசுங்களா? உங்களை இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் பார்த்தது இல்லையே. ஆமாங்க, இந்த ஊருக்கு புதுசு தான். அப்படிங்களா, சொந்த ஊர் எது? ஈரோடு. ஓ, ஈரோடா? நல்லதுங்க தம்பி, அங்கிருந்து இங்கே வந்து தொழில் தொடங்கியிருக்கீங்க, நல்லதே நடக்கட்டும். அதுவும் இது சேலத்தின் அவுட்டர் ஏரியா என்பதால் இந்த இடத்தில் இதுவரை எந்த டிரைவிங் ஸ்கூலும் இல்லாமல் இருந்தது. எல்லாத்துக்கும் டவுனுக்குள்ளே போய் தான் இதுவரை கற்றுக்க வேண்டியிருந்தது. அவ்வளவு தூரம் பிள்ளைய அனுப்புறதான்னு ரொம்ப நாளாக தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். இனி இங்கனக்குள்ளேயே கற்றுக்கிடலாம் என்று சந்தோஷமாக பேசிவிட்டு சென்றார். அவர் கிளம்பி சென்றதும் சிவா வேலைக்கு கிடைச்ச மாதிரி ஒரு லேடி டிரைவரும் சீக்கிரம் வேலைக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் என்று நினைத்து கொண்டான். மேலும் 1 மணி நேரம் பொழுது வெறுமையாக சென்றது. தன் கைபேசியை நோண்டிக் கொண்டும் வீட்டிலிருந்து எடுத்து வந்திருந்த செய்தித்தாளை வாசித்தபடியும் நேரத்தை கடத்தினான். 1 மணி நேரத்திற்கு பிறகு தன் குழந்தையுடன் ஒருவர் வர அவரை வரவேற்றான். ஹலோ சார், ஸ்டேஷனரி கடையில் உங்க விளம்பர நோட்டீஸ் பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நாளில் புதுசாக கார் வாங்குற ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி டிரைவிங் கற்றுக்கணும், என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டவருக்கு அவருக்கு தேவையான தகவலை சொன்னான்.
தகவலை வாங்கி கொண்டவர் நாளையே வகுப்பில் சேருவதாக சொல்லிவிட்டு சென்றார். பின்பு மதியம் வரை அலுவலகத்தில் இருந்தவன் அலுவலகத்தை மூடிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினான். வெளியில் வந்து தன் இருசக்கர வாகனத்தை எடுத்தவன் மீண்டும் அந்த ஸ்டேஷனரி பக்கம் வண்டியை விட்டான். அவனின் கால்கள் ஒரு பக்கம் சாய்ந்து ஊன்றுகோளுடன் நடக்க நேரிட்டாலும் வாகனங்கள் ஓட்டுவதில் அவனுக்கு இந்த சில நாட்களாக எந்த சிரமமும் ஏற்படுவதில்லை. ஆரம்பத்தில் அந்த காலுடன் ஓட்ட சிரமப்பட்டிருந்தாலும் விடாமுயற்சியுடன் வாகனத்தை ஓட்ட கற்றுக்கொண்டான். அவனின் நடையை பார்ப்பவர்கள் இந்த காலுடன் இவன் எப்படி ஓட்டுநர் பயிற்சி நிலையம் நடத்துகின்றான் என்ற கேள்வி அவர்களிடம் வந்து செல்லும் என்பதை நன்றாகவே அறிந்திருந்தான். இன்று அந்த ஸ்டேஷனரி கடையில் கூட ஒரு நொடி தந்தையும் மகளும் தன்னை ஆச்சரியமாக நோக்கியதை நினைத்து அவர்கள் அதை வாய்விட்டே கேட்காமல் விட்டது அவர்களின் புரிதலின் தன்மை என்பதால்தான் என்று புரிந்தவன் உதட்டில் புன்னகையின் சாயல் வந்து போனது. சில நொடிகளில் ஸ்டேஷனரி கடையின் வாசலில் வண்டியை நிறுத்தியவன் இறங்கி நடந்து கொண்டே தியாகராஜன் இருக்கிறாரா என்று பார்த்தான். சத்தியவேணி மட்டும்தான் இருந்தாள். அவள் மட்டும் இருக்கவும் மேலும் நடக்காமல் தயங்கி நின்றான். பின்பு அவர் இருக்கும்போது வருவோம் என்று நினைத்து திரும்பி நடக்க ஆரம்பித்தான். அவன் நடக்கவும், என்ன தர்மா சார், கடவர வந்துட்டு ஒன்னு வாங்காம போறீங்க என்று சத்தியவேணியின் கேள்வி அவனை மேலும் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தியது. ஆச்சரியமாக திரும்பி அவளை பார்த்து, உங்களுக்கு எப்படி வந்தது நான் தானே என்று மேலும் கேட்க முடியாமல் வார்த்தையை தடுமாறி நிறுத்தினான். நீங்க தான் வந்ததுன்னு எப்படி நான் கண்டுபிடிச்சான்னு கேட்க வரீங்களா என்று கேட்கவளுக்கு ஆமாம் என்று சொல்ல முடியாமல் தடுமாறினான். என் கண்களுக்குத்தான் உணர்வுகள் இல்லை, என் காதிற்கும் மூக்கிற்கும் அதிகப்படியான உணர்வுகள் இருக்கின்றன என்று நிமிர்வுடனே சொன்னாள். அவளின் அந்த நிமிர்வை வியப்பாக பார்த்தான் தர்மா. உங்க ஸ்டிக்கின் சத்தமும் நீங்க போட்டிருக்கோ டியோடரண்டின் வாசனையையும் நீங்க தலையில் தடவிருக்கோ ஆண்களுக்கான ஜெல்லின் மனமும் மூன்றும் சேர்ந்து வந்திருப்பது நீங்க தான் எனக்கு காட்டி கொடுத்து விட்டது என்றாள். ஓ, ஆச்சரியமா இருக்குங்க, நான் இன்னைக்குதான் உங்க கடைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன், அதுவும் கொஞ்ச நேரத்துல இவ்வளவு அப்சர்வ் பண்ணிருக்கீங்களே என்று வியப்புடன் சொன்னான். இதுல ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லைங்க. ஒரு உணர்வை எடுத்துக்கொண்ட கடவுள் மற்ற உறுப்புகளுக்கு அதிகம் கவனிக்கும் சக்தியை கொடுத்து விடுகிறார், அவ்வளவுதான் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு, நீங்க சொல்லுங்க, கடைக்கு வந்துட்டு ஒன்னு வாங்காம போனீங்க ஏன் என்று கேட்டாள். அவளின் பார்வையில்லா கண்களுக்கு கண்ணாடி அணிந்திருந்தாலும் கலையாக இருந்த அந்த முகத்தில் வந்து போன உணர்வுகள் அவளிடம் ஒரு குறையும் இல்லை என்று சொல்வது போலவே இருந்தது. தன் குறையை பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் சாதாரணமாக அவள் நிமிருடன் பேசியது தர்மாவிற்கு ஆச்சரியத்தை கூட்டிக் கொண்டே போனது. இருக்கையில் அமர்ந்திருந்தாலும் எதிரே அவன் எந்த தூரத்தில் நிற்கிறான், அவனின் தலையின் உயரம் எந்த அளவு உள்ளது என்று உணர்ந்து அவனின் முகத்திற்கு நேராக தன் முகத்தை காட்டி பேசினாள். அதுவும் அவள் அப்படி முகத்தை காட்டிய விதம், நீ யாராக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் என் முகத்தை பார்த்தே பேசு என்று சொல்லாமல் சொல்லியன அவளின் முகத்தில் தெரிந்த ஒரு கம்பீரம். ஓவியத்தை ரசிக்கும் ரசிகன் போல அவளின் அந்த கம்பீரத்தை ரசித்து கொண்டே அவள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான். நான் கடையில பொருள் வாங்க வரலைங்க, உங்க அப்பா கிட்ட ஒரு உதவி கேட்கலாம்னு வந்தேன். அவர் கடையில இல்லைன்னு தெரியவும் சரி, அவர் இருக்கும்போது வரலாம்னு கிளம்பினேன் என்றான். ஓ, அப்பா வீட்டுக்கு சாப்பிட போயிருக்காரு, என்ன உதவின்னு சொல்லுங்க, நான் அப்பா வந்தது சொல்லி வைக்கிறேன். முதலில் ஒரு சாரி சொல்லிக்கிறேங்க, நான் உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவன், பார்த்த ஒரே நல்ல ரெண்டாவது உதவி கேட்டு வந்துட்டேன். நான் கேட்பது உங்களுக்கு தொந்தரவா இருந்தா என்னை மன்னிக்கணும் என்று தயவாகவே பேச்சை ஆரம்பித்தான். என்னங்க இது, நோட்டீஸா ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு போறதுக்கு சரின்னு சொன்னதெல்லாம் ஒரு உதவியா? இதுக்கெல்லாம் மன்னிப்புன்னு பெரிய வார்த்தை பேச வேண்டாம் சார். அடுத்து நீங்க கேட்க போவதும் ஒன்றும் பெரிய உதவியா இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. என்னன்னு சொல்லுங்க, அப்பாவால முடியிற விஷயமா இருந்தா கண்டிப்பா செய்து கொடுப்பார் என்றாள். உங்க பெருந்தன்மைக்கு நன்றிங்க. என்னோட டிரைவிங் ஸ்கூலுக்கு ஒரு லேடி டிரைவர் வேலைக்கு தேவைப்படுது. நான் என் ஆஃபீஸ்க்கு வெளியே அதுக்கு போர்டு வச்சிருக்கேன். ஆனாலும் நானும் ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லி வச்சா வேலைக்கு ஆள் சீக்கிரம் கிடைப்பாங்கன்னு தோன்றியது. அதுவும் நான் இந்த ஊருக்கு புதுசு, யார்கிட்ட எப்படி சொல்லி வைக்கிறதுன்னு தெரியல. அதான் இங்க ஒரு நாலு கடையில சொல்லி வைக்கலாம்னு வந்தேன் என்றான். ஓ, அப்படிங்களா என்றவள் ஏதோ யோசித்து விட்டு, நீங்க நாலு கடையில சொல்லி வைக்கிறத விட கம்ப்யூட்டர்ல உங்க தேவையை டைப் செய்து உங்க போன் நம்பர் கொடுத்து பிரிண்ட் பண்ணி கடையில நோட்டீஸ் கொடுத்து வைத்தது போல சில கடைகளின் வெளியே ஒட்டு விட்டீங்கன்னா ரோட்ல நடந்து போறவங்க கூட பார்த்துட்டு உங்களை தொடர்பு கொள்ளலாம் என்றாள்.
அவள் சொன்ன யோசனையில் மகிழ்ந்தவன், நல்ல ஐடியாங்க, அப்படியே செய்யறேன் என்றவன், உங்க யோசனைக்கு நன்றிங்க, அப்படியே உங்க கடையின் முன் நோட்டீஸ் ஒட்ட அனுமதி கிடைக்குமா என்று கேட்டான். ஒட்டிக்கோங்க என்று அனுமதி தந்தவள் சிநேகமாக சிறு புன்னகை சிந்தினாள். இதழ்கள் பிரியாமல் அவள் சிந்திய மென் புன்னகை அவளின் முகத்திற்கு கூடுதல் அழகு சேர்த்தது. அவளின் அந்த புன்னகையை இமைக்க மறந்து ஒரு நொடி பார்த்து அப்படியே நின்று விட்டான் தர்மேந்திரன். அத்தியாயம் 1. அன்று மாலையே சத்தியவேணி சொன்ன யோசனையின்படி தயார் செய்த விளம்பரத்தை கடையின் சுவற்றில் ஒட்டினான் தர்மா. அவன் மீண்டும் கடைக்கு வந்த நேரத்தில் தியாகராஜனும் இருக்க அவரும் மகள் சொன்ன யோசனையை ஆமோதித்தார். விளம்பரத்தை ஒட்டிவிட்டு நன்றி சார் என்றார். நன்றியெல்லாம் எதுக்கு தம்பி, நீங்களும் இப்போ நம்ம ஊருக்காரங்களா ஆகிட்டீங்க, இது எல்லாம் நமக்குள்ள செய்துக்கிற சின்ன சின்ன உதவிதான் என்றார் சிறிது நேரம் பேசியதில் அவனை பற்றி அறிந்திருந்தவர். மேலும் சிறிது நேரம் பேசிவிட்டு அவன் கிளம்பி செல்ல, அந்த தம்பி பழக நல்லவரா தெரிகிறாரு என்றார் மகளிடம். என்று மட்டும் சொன்னாள் அவள். அவனின் பேச்சில் இருந்த கண்ணியம் அவளையும் அப்படித்தான் நினைக்க வைத்தது. அதுவும் அவளை புதிதாக பார்ப்பவர்கள் அவளின் பார்வையற்ற குறையை பற்றி ஏதாவது ஒரு வழியில் கேட்டு அனுதாபம் என்ற போர்வையில் அறிவுரை வேறு சொல்லாமல் இருந்தது இல்லை. ஆனால் அவன் அது போல எதுவும் அனுதாபம் காட்டவில்லை. அவனின் வரவை சரியாக சொன்னதற்கு ஆச்சரியம் காட்டியதோடு நிறுத்தி கொண்டான். அதுவே அவனின் மீது ஒரு நல்ல எண்ணத்தை அவளுக்கு கொடுத்தது. அன்று இரவு உணவை முடித்த பிறகு கார்த்திகா வீட்டு பாடம் செய்வதாக சொல்லிவிட்டு அவ்வீட்டில் இருந்த ஒரே அறையான அவளும் அவளின் அக்கா சத்யவேணியும் மட்டும் உபயோகிக்கும் அறைக்குள் சென்றுவிட, தானும் படுக்க போவதாக சொல்லிவிட்டு உள்ளே செல்ல தயாராக இருந்த பெரிய மகளை கூடத்தில் தான் படுப்பதாக விரித்து வைத்திருந்த பாயில் அவளை அமரச் சொன்னார் வசந்தா. என்னம்மா, எனக்கு தூக்கம் வருது, சீக்கிரம் சொல்லு என்று சிறு சலிப்புடனே அந்த கோரை பாயில் அமர்ந்தார். நான் வேற என்ன கேட்க போற, காலையில பேசியதுதான், என்ன முடிவு பண்ணிருக்க என்று அவளின் சலிப்பை கண்டு கொள்ளாமல் காரியத்தில் கண்ணாக கேட்டார் வசந்தா. மா, நான் இதுக்கு இக்காலையிலேயே பதில சொல்லிட்டேன், எனக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்களேன் என்று அவளின் குரலில் கோபம் ஏட்டி பார்த்தது. அப்படியெல்லாம் விட முடியாது சத்யா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா? உன் நிலைமையை காரணமா வச்சு ஒருவரனும் இதுவரை அமையல, இப்போ அவங்களா கேட்டு வர்றாங்க, அதை நாமளே வேண்டாம்னு சொல்றது முட்டாள்தன சத்யா, கண்டிப்புடன் சொன்னார் வசந்தா. அவங்களா கேட்டு வருவது தாமா இன்னும் பயமா இருக்கு, இந்த குருடியை எப்படி தானா வழிய வந்து பொண்ணு கேட்கறாங்க, அதுவே எனக்கு சந்தேகமா இருக்கு. எந்த குறையும் இல்லாத பொண்ணுங்களையே இப்படி வீடு தேடி வந்து பொண்ணு கேட்பது கஷ்டம், அப்படி இருக்கும்போது எப்படி என்ன கேட்குறாங்க, இதையெல்லாம் யோசிச்சிங்களா இல்லையாமா என்று கேட்டான். அதெல்லாம் விசாரிக்காம இருப்போமா சத்யா, விசாரிச்சாச்சு, மாப்பிள்ளைய பற்றிய முழு விவரமும் சொல்றேன் கேளு என்று ஆரம்பித்தவரை பேச விடாமல் தடுத்து நிறுத்தினாள். நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாமா, நான் எதுவும் கேட்குற மனநிலையில இல்லை என்று கண்டிப்புடன் சொன்னாள். என்ன சத்யா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற, விவரத்தை கேட்டாதானே உனக்கே புரியும், அதை விட்டுட்டு ஒரு விவரமும் கேட்காம உன் காதோடு மனசையும் மூடி வச்சுக்கணும்னு ஏன் நினைக்கிற என்று சலிப்பாக கேட்டார் வசந்தா. நீங்க காலையில சொன்ன ஒரு விவரமே போதுமா, இன்னும் வேற விவரம் தெரிய தேவையில்லை, அந்த விஷயம் தெரிஞ்சதுலருந்தே வேற எதுவும் கேட்க தேவையில்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. முழு விவரத்தை கேளு சத்யா. இல்லம்மா, எனக்கு தெரிய வேண்டாம், இதோட இந்த பேச்சை விடுங்க, இது வீண் விதண்டாவாத சத்யா என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கடையிலிருந்து தியாகராஜன் வந்துவிட்டார். அவருக்கு கதவை திறந்துவிட்ட வசந்தா முகத்தில் இருந்த கோபத்தை பார்த்து, என்னம்மா என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க என்று விசாரித்தார். எல்லாம் காலையில பேசின விஷயம்தான், சத்யா பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறா, நீங்களாவது எடுத்து சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு அவருக்கு இரவு உணவை எடுத்து வைக்க சென்றார். என்ன சத்யா என்று அவர் பேச்சை ஆரம்பிக்க, அப்பா ப்ளீஸ், இப்போ நான் எதையும் அலசி ஆராயிற நிலையில இல்லை, என்னை இப்போதைக்கு விட்டுருங்களேன் என்று கலக்கத்துடன் பரிதாபமாக சொன்னார். அவளின் கலக்கத்தை பார்த்து அவர் அமைதியாகிவிட, என்னடி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிற என்று வசந்தா கணவனுக்கு உணவு எடுத்து வைத்து கொண்டே கோபப்பட்டார்.
மனைவியின் புறம் திரும்பிய தியாகராஜன், வசந்தா விடு, இன்னைக்கு தானே இந்த விஷயத்த ஆரம்பிச்சோம், திடீர்னு கேட்கவும் அவளுக்கு பயமா இருக்கு போல, கொஞ்ச நாள் விட்டுப்பிடி, அவளும் கொஞ்சம் தெளிஞ்சு வரட்டும் என்றார். தந்தையின் பேச்சை கேட்டு நிம்மதி பெருமூச்சு விட்ட சத்யா, இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் என் முடிவுல மாற்றம் இல்லப்பா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். என்னங்க நீங்க, நீங்களும் இப்படி சொன்னா எப்படி என்று ஆட்சேபனை தெரிவிக்க, வசந்தா என்று அழுத்தி அழைத்த தியாகராஜன் ஏதோ சமிக்கை செய்து அவரின் பேச்சை நிறுத்த, என்னமோ போங்க என்று சொல்லித்து கொண்டார். சரிம்மா சத்யா, நீ போய் தூங்கு, காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல என்று சொல்ல, ஆமாப்பா என்றவர் எழுந்து உள்ளே சென்றார். மேலும் ஒரு மணி நேரம் கடந்த பிறகும் தங்கை அருகில் படுத்திருந்த சத்யாவிற்கு உறக்கம் அருகில் கூட வரவில்லை. தன்னிடம் இவ்வளவு பெரிய குறையை வைத்து கொண்டு தான் பிடிவாதம் பிடிப்பது நியாயம்தானா? முதல் பெண் குழந்தையாக குறையோடு பிறந்த தன்னை ஏழ்மை நிலையிலும் இந்த குருட்டு பெண்ணை ஏன் வளர்க்கணும்னு நினைக்காம என்னையும் பாதுகாத்து பத்திரமா இந்த 26 வருஷம் வளர்த்த பெத்தவங்களுக்கு இன்னும் தான் நான் பாரமா இருக்கேன். எனக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படுவது நியாயம்தான். ஆனா என்னால அந்த நியாயமான ஆசைக்கு கூட சம்மதம் சொல்ல முடியாத நிலைய கடவுள் எனக்கு ஏன் தந்தாரு? குறையோட பிறந்த எனக்கு இந்த சம்பந்தமே பெருசுன்னு நினைச்சிருப்பாரோ? நீ ஆசைப்படுவது பேராசை இல்லையா என்று மனம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஏதேதோ மனதில் நினைத்து கொண்டு நித்திரியை தொலைத்து நின்றாள் சத்யவேணி. மகள் உறங்கியிருப்பாள் என்று நினைத்து வெளியே கணவனும் மனைவியும் பேசிக்கொண்டது சத்யவேணியின் காதில் மெதுவான குரலில் கேட்டது. என்னங்க இவ இப்படி பண்றா? ஏற்கனவே வயசு ஏறிட்டே போகுது. ஏதோ கடவுளா பார்த்து இந்த சம்பந்தத்தை அனுப்பியிருக்காரு. தானா தேடி வருவதையும் தட்டி கழிச்சா எப்படி? இன்னைக்கு எப்படியாவது பேசி அவளை சம்மதிக்க வச்சிடலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்களும் வாயடைச்சிட்டீங்க என்று குறைப்பட்டார் வசந்தா. கொஞ்சம் பொறுமையா இரு வசந்தா, நானும் காலையில கடையில வச்சு பேசினேன், ஆனா அவளும் கோபப்பட்டு என்னையும் கோபப்பட வச்சிட்டா. அதோட உண்மையிலையும் தப்பு இருக்கு. நீ அவகிட்ட காலையில விவரம் சொல்லும் போது வார்த்தையை அழகா கொத்து பொறுமையா சொல்லிருக்கணும். ஆரம்பிக்கும் போதே மாப்பிள்ளைக்கு இது 2வது கல்யாணம் தானாம்னு நீ ஆரம்பிச்சது தப்பு. 2வது கல்யாணம்னு சொல்லவும் முத முதல்ல இந்த மாதிரி சம்பந்தம் வந்திருக்கிறத கேட்டு அவ வித்தியாசமா நினைச்சிருப்பா. அவ இந்த விஷயத்த ஏத்துக்க நாமும் கொஞ்சம் டைம் கொடுப்போம். 26 வருஷமா பொறுமையா அவளுக்கு தேவையானதை செய்து கொடுத்து வளர்த்துட்டோம். அதே மாதிரி கல்யாணமும் அவளுக்கு நல்லபடியா நடத்தி கொடுப்போம் என்றார். ஆனா அவ பேசுறத பார்த்தா வேண்டவே வேண்டாம்னு சொல்லுவா போல இருக்கீங்க என்று கேட்டார் வசந்தா. எனக்கும் அப்படிதான் தோணுது, ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையும் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பெருமூச்சு விட்டார் தியாகராஜன். பெற்றவர்கள் இருவரும் கவலையாக பேசிக்கொள்வதை கேட்டு சத்யாவிற்கு இன்னும் தான் மன உளைச்சல் கூடியது. தான் என்ன முடிவெடுப்பது என்று புரியாமல் குழம்பி போய் தூக்கம் வராமல் வெகு நேரம் தவித்தாள் சத்யா. அவளே அறியாமல் அவளை உறக்கம் தழுவிய போது நள்ளிரவை தாண்டி நேரம் ஓடியிருந்தது. அத்தியாயம் 4. வாங்க தர்மா தம்பி, உங்க டிரைவிங் ஸ்கூல் வேலை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா? ஒரு வாரமா இந்த பக்கம் ஆளையே காணோமே என்று அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் வந்தவனை வரவேற்றார் தியாகராஜன். ஊன்றுகோலை கடையின் சுவற்றில் சாய்த்து வைத்துவிட்டு கடை முன்பிருந்த மேசையின் மேல் சாய்ந்து நின்று துளிர்த்த வேர்வியை கைக்குட்டையால் ஒத்தி எடுத்தவன், டிரைவிங் கத்துக்க இதுவரை ஒரு 3 பேர் சேர்ந்திருக்காங்க சார். இதுக்கு மேல தொழில் சூடு பிடிக்க கொஞ்சம் நாளாகும். இந்த பக்கம் வரைய முடியாம போனதுக்கு காரணம் வேற வேலையினால சார் என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே, தம்பி ஒரு நிமிஷம் என்று இடைவெட்டினார் தியாகராஜன். என்ன சார்? இந்த சாருக்கு தான் தம்பி பேச்சு நிறுத்தின. நீங்க சார் சார்னு கூப்பிடுறது என்னவோ ஸ்கூல் வாத்தியாரை கூப்பிடுற மாதிரி இருக்கு. அந்த சாரை விட்டுருங்களேன் என்றார். நான் எப்படி உங்களை கூப்பிடணும்னு நீங்களே சொல்லிடுங்க என்றான் சிரிப்புடன். அதுதான் பொதுவா அங்கிள்னு ஒரு வார்த்தை இருக்கே, அப்படி கூப்பிடுங்க தம்பி. என்னப்பா யார் அங்கிள்னு கூப்பிட சொல்றீங்க என்று கேட்டுக்கொண்டே அப்போது அங்கே வந்தாள் சத்யவேணி. தர்மா தம்பிமா, நான் தாங்க என்று தியாகராஜனும் தர்மாவும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள். தர்மா சாரா, வாங்க. அவள் சார் என்றதும் மற்ற இருவருமே சிரிப்பு வந்தது. எதுக்கு சிரிக்கிறீங்க?
நானும் வாத்தியார் இல்லைங்க, அதனால நீங்க என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். வாத்தியார் இல்லையா? உங்களை யார் இப்போ வாத்தியார்னு சொன்னா? நீங்க தான். நானா? நான் எப்ப சொன்னேன்? இப்போதாங்க. இல்லையே, இப்ப சார்னு கூப்பிட்டீங்களே என்று சொல்லி சிரித்தார். அவர்களின் உரையாடலை சிறு புன்னகையுடன் கேட்டுக்கொண்டிருந்த தியாகராஜனும் இணைந்து சிரித்தார். அவர்கள் சிரிக்கவும், மறுபடியும் முதலில் இருந்தா ரெண்டு பேரும் சொல்லிட்டு சிரிங்க என்று சலித்துக் கொள்வது போல் சொன்னார். அவளின் சலிப்பில் இன்னும் சிரித்து கொண்டே அவள் வருமுன் தாங்கள் பேசிக் கொண்டதை சொன்னான் தர்மா. ஓஹோ, இப்படித்தான் அங்கிள் வந்ததா? சரிதான், அப்பாவை நீங்க அங்கிள்னு கூப்பிடுறது நியாயம்தான். ஆனா என்று அவள் நிறுத்தி, பின்பு நீங்க எப்படியோ ஒரு வாத்தியார் தானே தர்மா சார், அதனால நான் சார்னு கூப்பிட்டது தப்பில்ல என்றவள் இதழோரம் சிரிப்பு வருவதற்கு அடையாளமாக துடித்தது. இரண்டு பேரும் கடைக்கு வெளியேதான் நின்றிருந்தார்கள். சத்யவேணி அப்பொழுதுதான் கடைக்கு வந்ததால் தர்மாவிடம் பேசிக்கொண்டே அப்படியே வெளியே நின்று விட்டாள். அது மட்டுமில்லாமல் அவள் கடைக்கு உள்ளே செல்லும் வழியில்தான் அவன் நின்றிருந்தான். தர்மா பேசிக்கொண்டிருந்த சுவாரஸ்யத்தில் அதை கவனிக்கவில்லை. வெளியே நின்றிருந்தவள் அவனின் கழுத்து வரையிலான உயரத்துடன் இருந்தாள். அதனால் அவன் முகத்தை பார்த்து பேசுவது போல் லேசாக அண்ணாந்து பேசிக் கொண்டிருந்தாள். அவளின் கையில் உதவிக்கோள் இருக்க கண்ணில் கருப்பு கண்ணாடியை அணிந்திருந்தாள். அது இரண்டு மட்டுமே அவளின் நிலையை எடுத்து காட்டுவதாக இருந்தது. மற்றபடி தன் குறைபாடே தெரியாதது போல் அவள் உடை உடுத்திருந்த பாங்கும் திருத்தமாக தலைவாரி வெறும் பவுடர் மட்டும் போட்டிருந்தாலும் அதுவே அவளின் அழகுக்கு அழகு சேர்ப்பது போல அவளின் முக அழகை எடுத்து காட்டியது. அதோடு இதோ இப்போது சிரித்து விடுவேன் என்பது போல துடித்து கொண்டிருந்த இதழோரமும் கண்கள் சொல்ல முடியாமல் போன நயனமொழியை காட்டும் முகமும் தர்மாவை ரசித்து பார்க்க தூண்டிக் கொண்டிருந்தன. ஆனால் அவளால் தான் அப்படி ரசித்து பார்ப்பதை காண முடியாது என்பதற்காக தன் வரைமுறையை தாண்டுவது நியாயமாகாது என்பதை அவனின் மனம் அவனுக்கு அறிவுறுத்த தன் பார்வையை அடக்கிக் கொண்டு முயன்று சாதாரணமாக பார்த்து பேச ஆரம்பித்தான். நான் வாத்தியாரா? எப்படிங்க என்று கேட்கும் போதே அவள் சொல்ல வருவது அவனுக்கு புரிந்துவிட்டது. ஆனாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அவளே சொல்லட்டும் என்று அமைதி காத்தான். நீங்க நடத்துற டிரைவிங் ஸ்கூலுக்கு நீங்க வாத்தியார் தானு? டிரைவிங் தெரியாம வர எத்தனை பேருக்கு கத்து கொடுக்கறீங்க? அப்ப நீங்க வாத்தியாரே தான் சார் என்று அந்த சாரில் அழுத்தம் கொடுத்து சொல்லி வாய்விட்டே சிரிக்க ஆரம்பித்தாள். அவள் மனம் விட்டு சிரிப்பதை இப்போது அவனால் ரசிக்காமல் இருக்கவே முடியவில்லை. அதே நேரம் மகள் இருக்கும் தளர்ந்து சிரிப்பதை வாஞ்சையுடன் பார்த்து கொண்டிருந்தார் தியாகராஜன். அவரின் கவனம் தன்னில் இல்லாதது தர்மாவிற்கு இன்னும் வசதியை ஏற்படுத்தி கொடுக்க சத்யாவின் சிரிப்பையும் அப்போது அவளின் முகம் அதிக ஜொலிப்பை வெளிப்படுத்தியதையும் ரசித்து பார்த்தான். சரிங்க, நீங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும். உங்க விருப்பம் போல கூப்பிடுங்க என் அங்கிள், சரிதான என்று மகளிடம் ஆரம்பித்து தந்தையிடம் பேச்சை முடித்தான். சரிதான் தம்பி, சரி சொல்லுங்க தம்பி, ஏதோ சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ள பேச்சு எங்கெங்கோ போயிடுச்சு என்று பாதியில் விடுபட்ட பேச்சை ஞாபகப்படுத்தினார். அதான் சார் என்று அவன் பேச்சை துவக்கவும், சாரி தர்மா சார், நான் உள்ள போய்க்கிறேன், அப்புறம் பேசுங்க ப்ளீஸ் என்று அவனின் பேச்சை நிறுத்தினாள். அப்பொழுதுதான் தான் பாதையை மறைத்து கொண்டிருப்பது உரைக்க, அச்சோ சாரிங்க, கவனிக்கல என்றவன் வழியை விட்டு நின்றான். பரவாயில்லைங்க என்று விட்டு அவனை தாண்டி கடைக்கு செல்லும் போது சத்யாவின் முகம் யோசனையுடன் சுருங்கியது. அவள் உள்ளே சென்றதும் தர்மா பேச்சை ஆரம்பித்தான். உங்ககிட்டதான் சொல்லியிருந்தேனே அங்கிள், ஈரோட்ல இருந்து இப்போதான் இங்க வந்திருப்பதால இப்போதைக்கு தங்கை வீட்டுலதான் தங்கியிருக்கேன்னு. ஆமா தம்பி, தங்கச்சி வீட்டுல இருக்க முடியாதுன்னு தனி வீடு பார்க்கறதா சொன்னீங்க, பார்த்தாச்சா? பார்த்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அங்கிள், அந்த வேலையே போன வாரம் சரியா போயிருச்சு, அதான் இந்த பக்கம் வர முடியல என்றான். சரிதான் தம்பி, வீடு மாத்தினால நிறைய வேலை இருக்குமே என்று அவர்கள் பேசுவதை கேட்டபடி அமைதியாக அமர்ந்திருந்த சத்யா, லேடி டிரைவர் கிடைச்சிட்டாங்களா தர்மா சார் என்று விசாரித்தாள். அவளின் புறம் திரும்பியவன், இல்லைங்க இன்னும் கிடைக்கல, சீக்கிரம் கிடைச்சா நல்லா இருக்கும், இதுவரை 3-4 கஸ்டமர் விசாரிச்சுட்டு போயிருக்காங்க, லேடி டிரைவர் இருந்தா வந்து சேருவோம்னு போயிட்டாங்க. ஓ, ஏன் தர்மா சார், ஜென்ஸ் கிட்டேயே கத்துக்கிட்டா என்ன, இதுல என்ன தப்பு இருக்கு, இப்போதான் நிறைய இடத்துல அப்படி கத்துக்கிறாங்களே. எந்த தப்பும் இல்லைங்க, ஆனா இது கொஞ்சம் அவுட்டர் ஏரியா பாருங்க, அதனால கிராமம் போலதான் இங்க சில மக்கள் தயங்குறாங்க, எல்லாம் வயசு பொண்ணுங்க வேற, காலை வேற கெட்டு கிடக்கே, அதோட நானே இதை அவாய்ட் பண்ணிருவேன்,
நாளை பின்ன எதுவும் பிரச்சனை வந்து டிரைவிங் ஸ்கூல் மேலே மக்களுக்கு தவறான அபிப்பிராயம் வந்துடக்கூடாது பாருங்க. அதான் ஓ பின்னாடி வருவதையும் யோசித்து செயல்படுறீங்க. நீங்கள் சொல்கிறது சரிதான் தம்பி. உலகமே நவநாகரிகமாக வளர்ந்தாலும் எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. லேடி டிரைவரை கூட நல்லா விசாரித்து அப்புறமா வேலையில் சேருங்க தம்பி என்றார் தியாகராஜன். ஆமாம் அங்கிள், விசாரித்து விட்டு தான் சேர்ப்பேன். இப்போ என்னிடம் வேலைக்கு இருக்கிற சிவா நல்ல பையன்தான். அவனை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு தான் மறுநாள் வேலைக்கு வர சொன்னேன். படிக்கும்போதே வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற பையன். லைசன்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுருந்தான். 22 வயசு தானே ஆகுது, அவனை எப்படி வேலையில் வைக்கிறதுன்னு யோசித்தேன். ஆனால் அவன் துடுக்கத்தனமாக இல்லாமல் நல்ல நிதானமாக கண்ட்ரோலாக தான் வண்டி ஓட்டுறான். அதான் வேலையில் சேர்த்துக்கிட்டேன். அவனை மாதிரி லேடி டிரைவரும் நல்லவங்களாக கிடைச்சதா திருப்தியாக இருக்கும் என்றான். சீக்கிரம் கிடைப்பாங்க தம்பி என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவரின் அலைபேசி அழைத்தது. எடுத்து பேசியவர், இல்லைம்மா அக்கா வந்துட்டா. அப்படியா, சரிம்மா நான் இதை எடுத்துட்டு வரேன் என்று பேசிவிட்டு வைத்தவர், என்ன சத்யா கார்த்தி நோட்டும் சாட்டும் கேட்டாலாமே. அச்சோ ஆமாப்பா, இங்க பேசிட்டே மறந்துட்டேன், என்ன திட்ட போறா என்று சத்யா நாக்கை கடித்தாள். பரவாயில்லம்மா நான் போய் கொடுத்துட்டு வரேன், கடையை பார்த்துக்க என்று விட்டு அவளிடம் சொன்னவர் தர்மாவின் புறம் திரும்பி, வீடு வர போயிட்டு வரேன் தம்பி என்றார். சரிங்க அங்கிள், நானும் அப்படியே கிளம்புறேன் என்று தான் கழற்றி வைத்திருந்த தன் ஊன்றுகோலை எடுத்து மாட்ட ஆரம்பித்தான். தியாகராஜன் சிறிய மகளுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு கிளம்ப தர்மாவும் நடக்க ஆரம்பித்தான். அதுவரை ஏதோ யோசனையில் இருந்த சத்யா அவன் நடக்க ஆரம்பித்ததை உணர்ந்து, தர்மா சார் ஒரு நிமிஷம் என்று நிறுத்தினான். என்னங்க என்று அவன் திரும்பி வர தியாகராஜனும் மகளை கேள்வியாக பார்த்தார். தந்தையின் நடை நின்றதை உணர்ந்தவள், அப்பா நீங்க கிளம்புங்க, லேடி டிரைவரை பற்றி சார்கிட்ட ஒன்று சொல்லணும் என்றாள். ஓ சரிம்மா பேசு, வரேன் தம்பி என்றவர் கிளம்பினார். என்ன விஷயம்ங்க? என் கூட வேலை பார்க்குற என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு டிரைவிங் தெரியும். அவங்க எங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க. முதல்ல அவங்க வேற வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கவும் குழந்தைய பார்க்கணும்னு வேலையை விட்டுட்டு வீட்டில் இருந்தாங்க. இப்போ குழந்தைக்கு 3 வயசு ஆகிருச்சு. திரும்ப அந்த அக்கா வேலைக்கு போக விரும்புகிறாங்க. ஆனால் எதுவும் நல்ல வேலையாக அமையலை. இல்லைனா சேலம் டவுனுக்குள்ளே வேலையாக இருக்குது. குழந்தை இன்னும் பெருசாக வளரும் வரை பக்கத்துலேயே வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வேலைக்கு போகணும்னா நர்சரி ஸ்கூலில் விட்டுட்டு தான் போகணும். வேலைக்கு போயிட்டு அவனை கூப்பிட சீக்கிரமே வர வேண்டியிருக்கும். டவுனுக்குள்ளே வேலைக்கு போயிட்டா அது கஷ்டம். அதனால் வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் சேர யோசிக்கிறாங்க. இந்த டிரைவிங் வேலை அவங்களுக்கு சரி வரும்னு நினைக்கிறேன். இங்கே டிரைவிங் சொல்லி கொடுக்கும் நேரம் மட்டும்தான் வேலை இருக்கும், மீதி நேரம் அவங்க பையனை பார்த்துக்கலாம். பக்கத்துலேயே வேற இருக்கு, பையனையும் பார்க்கலாம் வேலையும் பார்க்கலாம். எனக்கு இப்போ தான் அவங்க ஞாபகம் வந்தது. நான் வேணும்னு அவங்க கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். நல்ல அமைதியானவங்க, எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க. உங்கள் வேலைக்கு சரி வரலாம் என்றாள். ரொம்ப நல்லதாக போச்சுங்க, நீங்கள் விசாரிச்சுட்டு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னவங்களே வேலைக்கு கிடைத்தா சந்தோஷம்தான் என்று மலர்ந்த முகத்துடன் சொன்னான் தர்மா. சரிங்க நான் கேட்டுட்டு சொல்கிறேன் என்றான். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று தர்மா விசாரித்தான். என்ன மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு டீச்சராக இருக்க, லீவு நாளில் பொழுதுபோக இங்கே கடைக்கு வந்துடுவேன் என்றார். ஓ நீங்கள் டீச்சரா என்று கேட்டவன் பின்பு மெல்லிய சிரிப்புடன், இப்போ புரிஞ்சு போயிருச்சு என்றான். என்ன சார் புரிஞ்சு போச்சு? நீங்கள் என்ன சார்னு கூப்பிடுவதற்கான காரணம்தான். என்ன காரணம் என்று யோசனையுடன் கேட்டார். டீச்சரம்மா தான் பார்க்குற வேலைக்கு தகுந்த மாதிரி என்னையும் வாத்தியாராக்கி என்ன சார் ஆக்கிட்டீங்க என்று சொல்லி சிரித்தான். அவன் சிரிப்பில் அவளுக்கும் சிரிப்பு வந்தது. லேசாக சிரித்து கொண்டே, நீங்கள் வேற வேலை பார்த்தாலும் நான் சார்னு தான் கூப்பிடுவேன் என்றார். என்னங்க இது அநியாயமா இருக்கு, நீங்கள் எப்படியும் சாரை விடவே மாட்டீங்களா என்று கேட்டான். இப்போதைக்கு விடுற ஐடியா இல்லை. சரிங்க உங்கள் இஷ்டம் என்ற பேச்சை முடித்து கொண்டவன், உங்கள் முழு பேரே சத்யாதானா என்று கேட்டான். சத்யவேணி, நல்ல பேருங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க என்று தர்மா ஆரம்பிக்க, நான் உங்களை வாத்தியாருன்னு சொன்னதில் தப்பே இல்லை, கேள்வியா கேட்குறீங்க என்று சிரித்தான். தானும் சிரித்தவன், இதுதாங்க லாஸ்ட், இனி கேட்க மாட்டேன் என்றான். சரி கேளுங்க. அன்னைக்கு வந்தது நான் தானே சரியாக சொன்னீங்க. இன்னைக்கு அங்கிள் கிட்ட யார் கூட பேசுறீங்கன்னு கேட்டீங்களே, இன்னைக்கு எப்படி கண்டுபிடிக்காமல் மிஸ் பண்ணினீங்க? அதுதான் நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோசிச்சேன் சார். அன்னைக்கு உங்ககிட்ட உணர்ந்த எல்லாமே இன்னைக்கு மிஸ்ஸிங். டியோட்ரண்ட் வாசனை வரல, ஜெல் ஸ்மெல்லும் இல்லை, அதோட நீங்க நடக்காம நின்றுட்டு இருந்தது, இது எல்லாமே உங்களை கெஸ் பண்ண விடாம செய்திருச்சு என்றாள். ஓ
ஆமாங்க, நான் இன்னைக்கு எதுவும் வாசனை திரவியம் ஓடலை, ரெண்டுமே தீர்ந்து போயிருச்சு. இனிதான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேங்க, அப்போ நான் கிளம்புறேன். நீங்கள் அந்த லேடி கிட்ட கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்க என்றவன் மேலும் பேச்சை வளர்க்காமல் கிளம்பிவிட்டான். அத்தியாயம் 5. வாங்க சத்யா, வாங்க என்று தன் அலுவலகத்திற்கு வந்த சத்தியவேணியையும் அவளுடன் வந்த பெண்மணியையும் வரவேற்றான் தர்மேந்திரன். சத்யா வாசல் அருகில் வரும்போதே எழுந்து நின்று வரவேற்றவன் அவள் அமர்ந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கையை எடுத்து போட்டான். வரேன் தர்மா சார், இவங்க தான் நான் சொன்ன அக்கா, இவங்களுக்கு இந்த வேலை ஓகேன்னு சொல்லிட்டாங்க. மேற்படி விவரம் டைம் எல்லாம் நீங்க பேசிக்கோங்க என்றான். சந்தோஷங்க, பேசலாம். அதுக்கு முன்னாடி என் இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. குடிக்க இங்க தண்ணி தான் இருக்கு, கொஞ்சம் குடிங்க. தண்ணீர் எடுத்து வந்து அந்த பெண்மணிக்கு மேசையின் மீது வைத்து கொடுத்தவன் சத்யாவிற்கு கையை நீட்ட சொல்லி அவள் கைகளில் கொடுத்து அவள் குடித்ததும் தானே டம்ளரை வாங்கி வைத்தான். தன்னிடத்திற்கு புதிதாக அவள் வந்திருப்பதால் புதிய இடத்தில் அவள் தடுமாறிவிடக்கூடாது என்று தானே பொறுமையுடன் அவளை கவனித்தான். அவனின் அந்த அக்கறை சத்யாவின் கவனத்திலும் வந்தது. அதை அவளின் மனம் குறித்து வைத்துக் கொள்ளவும் செய்தது. மீண்டும் அமர்ந்தவன், சத்யா, உங்களை பற்றி கொஞ்சம் விவரம் சொன்னாங்க, உங்க பேர் தெரியல, உங்க பேரு என்ன என்று அந்த பெண்மணியிடம் கேட்டான். என் பேரு அமுதா சார். ஓகேங்க அமுதா, டிரைவிங் காருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும், ஸ்கூட்டி கத்துக்க வர்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு சின்ன குழந்தை இருக்கிறதா சத்யா சொன்னாங்க, அதனால டைமிங் உங்களுக்கு எது தோது வரும்னு சொல்லுங்க, அதுக்கேத்த மாதிரி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் என்று சொன்னவன் மேலும் சம்பள விவரம் எந்த நேரம் சரியாக வரும் என்று அனைத்தையும் அமுதாவிடம் கேட்டு தெரிந்து அதற்கேற்றார் போல முடிவு செய்து அவளை வேலைக்கு அமர்த்தினான். அப்போ சரிங்க அமுதா, நாளையிலிருந்து வந்துருங்க, ஏற்கனவே 3 கஸ்டமர் ரெடியா இருக்காங்க, நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம் என்றான். ஓகே சார், நாளைக்கே வந்துடுறேன் என்று சந்தோஷத்துடன் சொன்னாள் அமுதா. நேரம் அவளுக்கு ஏற்றார் போல அவன் நிர்ணயித்து கொடுத்தது அமுதாவிற்கு இன்னும் சந்தோஷத்தை தந்திருந்தது. நன்றி சார் என்றால் மனமாற. அதே மென்புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டவன், நாம சத்யாவுக்கு தான் நன்றி சொல்லணும் என்றவன் அதுவரை அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்த சத்யாவின் புறம் திரும்பி, நன்றிங்க சத்யா, நீங்க எனக்கு செய்திருப்பது மிகப்பெரிய உதவி, ரொம்ப நன்றி என்றான். எனக்கும் தான் சத்யா, தேங்க்ஸ் என்று அமுதாவும் தன் நன்றியை தெரிவித்தாள். அச்சோ, போதும், நன்றியெல்லாம் தேவையில்லை, ஏதோ என்னால முடிஞ்சதை செஞ்சேன், அவ்வளவுதான், விடுங்க என்று முடித்தான். சரி சத்யா, அப்ப நாம கிளம்புவோமா என்று அமுதா கேட்க, சரிக்கா கிளம்பலாம் என்றவள் எழுந்து நின்றாள். அப்போ நான் வரேன் தர்மா சார் என்று அவனிடம் விடை பெற்றாள். போயிட்டு வாங்க சத்யா என்று எழுந்து நின்று சொன்னான். அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த பிறகு, நீ கடைக்கு போறியா இல்ல வீட்டுக்கா சத்யா, எங்க போகணும்னு சொல்லு, உன்னை விட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்றாள் அமுதா. நான் வீட்டுக்கு தான் போகணும் அமுதாக்கா, ஆனா நீங்க கிளம்புங்க, குட்டிய பக்கத்து வீட்டுல விட்டுட்டு வந்ததான் சொன்னீங்க, அவன் தேட போறான், நான் கார்த்திய வர சொல்லியிருக்கேன், அவ இப்ப வந்துடுவான், நான் அவ கூட போயிடுறேன் என்றாள். அப்போ நான் அவ வர வர வெயிட் பண்றேன். இல்ல அமுதாக்கா, கிளம்புங்க, நான் இங்கதானே பத்திரமா நிக்கிறேன் என்றாள். என்னாச்சுங்க சத்யா என்று அவர்கள் இன்னும் நின்று பேசி கொண்டிருப்பதை பார்த்து வெளியே வந்து கேட்டான் தர்மா. அவனிடம் சத்யா தங்கள் பேச்சை சொல்ல, நீங்க கிளம்புங்க அமுதா, நான் சத்யாவை பத்திரமா அனுப்பி வைக்கிறேன் என்று அமுதாவை அனுப்பி வைத்தவன், நீங்க உங்க தங்கை வர்ற வர உள்ளே வந்து உட்காருங்க சத்யா, என் கூட தனியா உள்ள உட்கார தயக்கமா இருந்தா இருங்க, இங்கேயே உங்களுக்கு ஒரு சேரை எடுத்து போடுறேன் என்று நாற்காலியை எடுக்க உள்ளே நடக்க ஆரம்பித்தான். அச்சோ, தயக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை தர்மா சார், நான் உள்ளேயே வந்து உட்கார்றேன் என்று திரும்பி தன் உதவிக்கோளை வைத்து பாதை பார்த்து நடக்க ஆரம்பித்தாள். முதலில் அமுதா இருந்ததினால் அவளின் உதவியுடன் உள்ளேயும் வெளியேயும் நடந்திருந்தாள். இப்போது அவள் இதுவரை பழகாத இடம் என்பதனால் கவனத்துடன் எடுத்து வைத்தாள். அதை கண்டவன், சத்யா நான் ஹெல்ப் செய்யட்டுமா என்று சிறு தயக்கத்துடனே கேட்டான். இல்ல தர்மா சார், நானே நடக்கிறேன், அப்போதான் எனக்கு பழகும், ஒருவேளை அடுத்த முறை வந்தா எந்த தயக்கமும் இல்லாம நடப்பேன் பாருங்க என்றாள். சரிங்க என்றவன் அதற்கு மேல் அவள் எதுவும் கேட்கவில்லை. அவள் அடுத்த முறை என்றது உள்ளத்தில் மகிழ்ச்சியை தொற்றுவிக்க அவள் தன்னிடத்தை உணர்ந்து கொள்ளட்டும் என்று நினைத்து கொண்டான். வழி காட்டவில்லையே தவிர அவள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் தானும் அவளுடன் பொறுமையாக நடந்தான். அவனின் ஊன்றுகோல் எழுப்பிய சத்தமே அவனும் தனக்கு இணையாக நடந்து வருகிறான் என்பதை அவளுக்கு புரிய வைத்தது. அதையும் கவனத்தில் கொண்டு நடக்கும் பாதையையும் மனக்கண்ணில் பதிய வைத்துக் கொண்டு நடந்தாள்.
இருக்கையையும் உணர்ந்து அவள் அமர்ந்த பிறகே தன் இருப்பிடத்தில் சென்று அமர்ந்தான் தர்மா. சாரிங்க சத்யா, என்னால உங்களுக்கு சிரமம். ஸ்கூல் போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாம என்னால நீங்க அலைய வேண்டியதாயிருச்சு என்று வருத்தத்துடன் சொன்னார். எனக்கு சிரமம் எல்லாம் எதுவும் இல்லை தர்மா சார். ஒரு பொறுப்பை நானே ஏற்றுக்கொண்ட பிறகு நானும் கூட இருந்து அது முடிந்தா நல்லா இருக்கும்னு தான் அமுதாக்காவை மட்டும் அனுப்பி வைக்காம நானும் கூட வந்தேன். அதோட நானும் ஸ்கூல் எங்க கடை தவிர தனியா எங்கேயும் போறதில்லை. வீட்டில் போய் சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு புது இடத்துக்கு போவோமேனு தோணுச்சு, கிளம்ப வந்துட்டேன் என்றாள். என் இடத்துக்கு உங்களுக்கு வர தோன்றியதில் எனக்கு சந்தோஷமா இருக்குங்க என்று அவன் பேசிக்கொண்டு இருக்கும் போதே குட் ஈவினிங் அண்ணா என்றபடி சிவா அங்கே வந்தான். வா சிவா, குட் ஈவினிங். என்னண்ணா புது ஸ்டூடெண்டா? சத்யாவின் முதுகுப்புறத்தை மட்டும் பார்த்து விட்டு கேள்வி கேட்டுக்கொண்டே முன்னால் வந்தவன் அவளின் முகத்தை பார்த்து சட்டென்று பேச்சை நிறுத்தி மேலும் பேச்சு வராமல் தடுமாறினான். அவனின் கேள்வியில் தர்மாவும் தர்ம சங்கடமாக உணர்ந்தவன் சிவாவை முறைத்தான். அவனின் முறைப்பை பார்த்து சாரினா கவனிக்கல என்றவன் சாரிக்கா என்று சத்யாவிடமும் மன்னிப்பு கேட்டான். பரவாயில்ல சிவா, என்னால பார்க்க முடியாதுன்னு என்ன பார்த்த பிறகுதானே உங்களுக்கு தெரியும். தெரியாமல் சொன்னதுல தப்பு இல்லை என்று மென்மையான சிரிப்புடனே சொன்னாள். அவளின் மென்மையான சிரிப்பில் சிவாவின் மனது ஆசுவாசம் கொண்டது. சிவாவின் பேச்சு எங்கே அவளை காயப்படுத்தி விட்டதோ என்று பதறியபடி அவளின் முகத்தை பார்த்திருந்தான் தர்மா. ஆனால் சிறிது கூட வேதனையின் சாயல் என்று எதுவும் காட்டாமல் குறை தெரியாமல் தான் பேசினான் என்றாலும் சட்டென அவளுக்குள் எதுவும் சுணக்கம் வந்திருக்குமோ என்று அவன் பயந்தது போல் இல்லாமல், உன் பேச்சு என்னை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை என்று புன்னகை மூலம் அவள் காட்டிய விதம் அவனை மீண்டும் வியக்கத்தான் வைத்தது. நன்றிக்கா என்று சிவா அவளிடம் சொல்லிவிட்டு 6 மணி கிளாஸுக்கு கிளம்புறேனா என்றான் தர்மாவிடம். கிளம்பு சிவா, அப்புறம் இவங்க சத்யா. நம்ம ஸ்கூலுக்கு லேடி டிரைவரை தேடிட்டு இருந்தோமே, அதுக்கு இவங்க தான் ஒரு ஆள் சொன்னாங்க. அந்த லேடி நாளையிலிருந்து வேலைக்கு வருவாங்க என்று சத்யாவை பற்றி அறிமுகப்படுத்தினான். வேலைக்கு ஆள் சேர்ந்தாச்சா? சூப்பர்ண்ணா, நன்றிக்கா. அண்ணா ஒரு வாரமா ஆள் கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தார், இனி நிம்மதியா இருப்பார் என்று சிவா சொல்ல சத்யா லேசாய் புன்னகை மட்டும் புரிந்தாள். சரிண்ணா நான் கிளம்புறேன் என்று அவன் சொல்லவும் அக்கா என்று கார்த்திகா வெளியே இருந்து அழைக்கவும் சரியாக இருந்தது. இங்க இருக்கேன் கார்த்தி என்று குரல் கொடுத்த சத்யா, அப்ப நான் கிளம்புறேன் தர்மா சார் என்று அவனிடம் விடை பெற்றாள். சரிங்க சத்யா என்றவன் தானும் எழுந்து வெளியே வரை அவளுடன் நடந்தான். அவள் வெளியே வந்ததும் சீக்கிரம் வாக்கா போகலாம், எனக்கு எழுத வேண்டியது நிறைய இருக்கு என்று கார்த்திகா அவசரப்படுத்த, ஏண்டி இவ்வளோ லேட்டு என்று செல்லமாக கடிந்து கொண்டே தங்கையின் அருகில் சென்றாள். நான் கிளம்புறப்ப ரெக்கார்ட் நோட் வாங்க என் ஃப்ரெண்டு வந்துட்டா அதான் என்று பதில் சொல்லிக் கொண்டே பேச்சில் அவசரம் காட்டினாலும் அக்காவின் கையை மென்மையாக பற்றி அழைத்து போக தயாரானாள். சரி கிளம்பலாம் இரு என்று தங்கையிடம் சொல்லிவிட்டு தர்மா நிற்கும் இடத்தை அனுமானித்து, தர்மா சார் இவதான் என் தங்க கார்த்திகா, +2 படிக்கிறா என்று அறிமுகப்படுத்தினாள். ஹலோ கார்த்திகா என்றவனை பார்த்து சிறு கூச்சத்துடன் சிரித்து தானும் ஹலோ என்றாள் கார்த்திகா. சரிங்க தர்மா சார் வர என்று அவனிடம் விடை பெற்றவள் தங்கையுடன் நடக்க ஆரம்பித்தாள். பயங்க சத்யா என்று அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த இடத்தை விட்டு சிறிது நகர்ந்ததும், இவர்தான் நீயும் அப்பாவும் சொன்ன தர்மா சாரா? பார்க்க ஹீரோ போல இருக்கார்க்கா, என்ன அவர் காலுதான் என்று சிறிய குரலில் பேசியவளின் பேச்சை கேட்டு, கார்த்திமா அவங்க குறைய பற்றி அப்படி பேசக்கூடாது என்று கண்டித்தாள் சத்யா. நானும் குறையா சொல்ல வரலக்கா, அவர் காலும் நல்லா இருந்தா இன்னும் சூப்பரா இருப்பார்னு சொல்ல வந்த முகம் சுருங்கி சிரித்து போன குரலில் சொன்னாள். ஓ அதனால என்னடி, குறை இருக்கிறவங்க எல்லாம் அழகா இருக்க கூடாதுன்னு சட்டமா என்ன? அவர் உடல்ல குறை இருந்தாலும் உள்ளத்துல குறை இருப்பது போல் தெரியல கார்த்தி. அவர் கொஞ்ச நாள் முன்னாடி அறிமுகமானவர் தான், ஆனா இந்த கொஞ்ச நாளிலேயே அவரை நம்பினா ஆபத்து இல்லைன்னு என் உள்மனசு சொல்லுச்சுடி. அதான் அவருக்கு வழிய போய் உதவி பண்ண என்ன தூண்டுச்சு. இதுவரை அக்கா இப்படி வேற ஒருத்தர் இடத்துக்கு அனாவசியமா போயிருக்கேனா என்ன? ஆனா அவர் இடத்துக்கு வந்தேனா அது அவரை என் மனசு நம்பலாம்னு அறிவுறுத்தியதாலதான் என்று சத்யாவை ஆச்சரியமாக பார்த்தாள் கார்த்திகா. யாரோ அதிகம் தெரியாத ஆளு டிரைவிங் ஸ்கூலுக்கு இந்த அக்கா ஏன் போகணும்னு என நினைத்து கொண்டேதான் அவளை அழைக்க வந்தாள். அதிகம் அறிமுகம் இல்லை என்றாலும் இத்தனை தூரம் அவரை நம்பி வந்திருக்கிறாள் என்றால் அக்காவே சொன்னது போல அவர் நம்பிக்கைக்கு தகுந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டாள். அதுவும் பல நேரம் சத்யாவின் கணிப்பு சரியாக இருக்கும். கண்ணில் குறைபாடு இருந்ததாலோ என்னவோ
தன்னை சுற்றிலும் நடக்கும் சிறு அசைவிலும் அதிக கவனம் வைத்து குறித்து கொள்வது அவளின் வழக்கம். எதிரே இருப்பவரின் பேச்சில் கூட சிறு தடுமாற்றம் வந்தால் கூட அது எந்த வகையானது என்று பிரித்து ஆராய்ந்து அதன் பிறகே அவர்களுடன் மேலும் பேசுவாள். அப்படிப்பட்டவளை நம்பும் போது தானும் நம்புவது சரியே என்று முடிவுக்கு வந்திருந்தாள் கார்த்திகா. புதிதாக வந்து சத்யாவின் பேச்சில் புகுந்து பாராட்டம் பெற்ற தர்மா அவளின் வாழ்க்கையிலும் நுழைய நேரம் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அறிந்தால் அவன் மீது சத்யாவிடம் எழுந்த நட்புணர்வு இதே துடிப்புடன் இருக்குமோ? அத்தியாயம் 6. சத்யா தர்மேந்திரனின் ஓட்டுநர் பயிற்சி மையத்திற்கு சென்று வந்த பிறகு சில நாட்கள் கடந்திருந்தன. அன்று இரவு உணவு முடிந்த பிறகு படுக்க போனவள உன்னோட கொஞ்சம் பேசணும் சத்யா என்று தடுத்து நிறுத்தினார் வசந்தா. அன்னை பேச வேண்டும் என்று சொன்னதுமே சத்யவேணியின் மனது படப்படவென்று அடித்து கொள்ள ஆரம்பித்தது. அன்று திருமண விஷயமாக பேசியவர்தான். அதற்கு பிறகு அன்னையும் தந்தையும் அவர்களுக்குள் பேசி வைத்திருந்தபடி இந்த சில நாட்களாக மீண்டும் அந்த விஷயத்தை பற்றி அவளிடம் பேசவே இல்லை. மகளின் மனது திருமணத்தை பற்றி யோசித்து அதற்கு தயாராகட்டும் என்று அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டும் பார்த்தார்கள். அவர்கள் பேசாமல் இருந்தது அவளுக்கும் நல்லதாயிற்று. கடந்து சென்ற நாட்களில் அவளும் யோசித்தாள். ஆனால் அந்த இரண்டாம் தாரம் என்ற வார்த்தை அவளின் மனதை போட்டு பிராண்டிக் கொண்டே இருந்தது. என்ன முயன்றும் அதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தான் அதிகமாக ஆசைப்படுகிறோம், பெற்றோருக்கு பாரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புரிந்தும் ஏனோ அந்த விஷயத்தை அவளால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. பேசாமல் தன்னால் அந்த வாழ்க்கை வாழ முடியாது என்று முடிவாக சொல்லி அன்னை தந்தைக்கு மகளாக மட்டும் இருந்து விடுவோம் என்ற முடிவிற்கே வந்துவிட்டாள். அப்படி முடிவு செய்திருந்த நிலையில் வசந்தாவின் அழைப்பு அவளின் முடிவை சொல்லும் நேரம் வந்துவிட்டதை உணர்த்தியது. மனதை திடப்படுத்தி கொண்டு அமர்ந்தவள் என்னம்மா சொல்லுங்க என்று கேட்டாள். உன் கல்யாண விஷயமா என்ன முடிவு பண்ணியிருக்க சத்யா என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். நான் உங்க மகளாவே இருந்துடுறேம்மா என்று சொன்ன மகளை அதிர்வுடன் பார்த்தார் வசந்தா. சத்யா என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா என்று அதட்டினார். நல்லா புரிஞ்சு முடிவு பண்ணி தான் பேசுறேம்மா. என்ன புரிஞ்சு பேசுற? நீ எங்க மகளா மட்டும் எத்தனை காலத்துக்கு இருக்க முடியும்? இன்னும் சில வருஷங்கள் தான் எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் இருக்கும். ஆனா அதுக்கு பிறகு தனியா இந்த உலகத்துல என்ன செய்வ? இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா, நான் வாழ்ற வர நீங்களும் நல்லா தான் இருப்பீங்க என்று வருத்தத்துடன் சொன்னாள். இது உனக்கே அதிகமா தெரியலையா சத்யா? எங்க ரெண்டு பேருக்குமே வயசாயிருச்சு, எந்த நேரம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியுமா? அர்த்தம் இல்லாம உணராம விஷயத்துக்கு வா. உங்க அப்பாவும் நானும் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களோட இந்த நியாயமான ஆசையை கூட நிறைவேற்றி வைக்க மாட்டியா? உங்க ஆசை நியாயமா இருக்கலாமா, ஆனா அதே நேரம் என் மனசையும் புரிஞ்சுக்கோங்கன்னு தானே சொல்றேன். அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என்னடி உன் மனசு, ரெண்டாம் தரமா வாழ்க்கப்பட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறதா? மாப்பிள்ள பற்றி ஒரு விவரமும் கேட்காம எடுத்ததும் மறுக்கிறது சரியில்லடி. அன்னைக்குதான் விவரம் கேட்காம நாங்க என்னமோ உன்னை பாழங்கணத்துல தள்ள போற போல கோபமா கத்திட்டு போயிட்ட. இப்போவாவது கேளு மாப்பிள்ள என்று மேலும் விவரம் சொன்ன போனவரை பேசவே விடாமல் போது நிறுத்துங்கம்மா என்று கத்தி பேச விடாமல் செய்திருந்தாள். என்றைக்கும் இல்லாமல் அவள் அதிக சத்தத்தில் கத்த உள்ளறையில் இருந்த கார்த்திகா பயந்து போய் வெளியே வந்து எட்டி பார்த்தாள். வசந்தாவும் திடுக்கிட்டு பேச்சை நிறுத்தியவர் மகளின் முகத்தில் தெரிந்த ஆத்திரத்தில் வாயடைத்து போய் பார்த்தார். அந்த நேரத்தில் சத்யவேணியின் முகம் செங்கொழுந்தாக மாறியிருந்தது. பார்வையில்லா கண்களை மூடி மூடி திறந்தாள். கோபத்தில் முகத்தை திருப்பி திருப்பி நாலாபுறமும் அலைப்பாய்ந்து தவித்தாள். அப்போதுதான் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த தியாகராஜன் கதவை தட்ட கையை தூக்கியவர் உள்ளிருந்து கேண்ட சத்தத்தில் அப்படியே கையை அந்தரத்தில் வைத்திருந்தார். ஹே என்னடி என்று அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்த வசந்தா கோபத்துடன் கேட்க, கார்த்தி நீ உள்ள போய் கதவை மூடிட்டு படி என்று தங்கை இருக்கும் திசை பார்த்து சொன்னாள் சத்யா. அவளின் அவ்வளவு கோபத்திலும் தங்கை உள்ளே இருந்து வந்த காலடி சத்தத்தை கருத்தில் வாங்கியிருந்தாள். அவள் உள்ளே சென்று விட்ட சத்தத்தை வைத்து உணர்ந்து அன்னை இருக்கும் திசை நோக்கி திரும்பியவள், மா எனக்கு கண்ணு தெரியாதங்கிறது பெரிய குறைதான், ஆனா இந்த கண்ணு இல்லாதவளுக்கு மனசுல ஒண்ணு இருக்கும் தானம்மா என்று கலங்கிய குரலில் கேட்டாள். அவளின் கலங்கலான குரலில் தாயின் மனமும் கலங்கி போனது. சத்யா தன் குறையை கூட, ஆமா எனக்கு கண்ணு தெரியாதுதான், அதனால இப்ப என்ன
என்று நிமிர்வாகவே பதில் சொல்லும் அளவிற்கு திடம் வாய்ந்தவளாக வளர வளர அவளின் மனதை தயாராக்கி கொண்டவள். எனக்கு குறை இருக்கின்றதே என்று கண்ணீரும் கம்பளியுமாக இருப்பவளும் கிடையாதே. மற்றவர்களைப் போல தான் இல்லை என்ற வருத்தம் அவளுக்கு நிறைய இருந்ததும் உண்டு. ஆனால் காலப்போக்கில் அதை ஏற்றுக்கொள்ள பழகி கொண்டவள். எதற்கெடுத்தாலும் அழுபவள் இல்லை என்பதால் அவளின் இன்றைய கலங்கிய குரல் வசந்தாவை வருத்தத்தில் ஆழ்த்தியது. அதனால் தன்னை விட்டு சிறிது தள்ளி அமர்ந்திருந்த மகளின் அருகில் சென்று அமர்ந்து அவளின் கன்னத்தில் கை வைத்து இதமாக தடவி விட்டவர், சத்தியாமா எதுக்குடா இப்படி கலங்குற? உனக்குன்னு ஒரு மனசு இருக்குன்னு இந்த அம்மாவுக்கு தெரியாதா என்று கேட்டார். இத்தனை நாளும் தெரிஞ்சதுமா, ஆனா இப்ப தெரியலையோன்னு தோணுது. அதனாலதான் எனக்கு பிடிக்காத விஷயத்த பத்தி பேசி என்னை கஷ்டப்படுத்துறீங்க என்றவள் இமைகள் படபடவன அடித்துக்கொண்டு அவளின் பரிதவிப்பை காட்டி கொண்டிருந்தது. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு அம்மாவுக்கு ஆசையா சொல்லு. நீயும் மத்த பொண்ணுங்க மாதிரி குடும்பம் குழந்தைன்னு வாழணும்னு நானும் உங்க அப்பாவும் ஆசைப்படுறோம். அது நடக்க இப்போ தானா ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. ஆனா அப்படி வர சந்தர்ப்பத்தை நழுவி விடுவோம்னு நீ சொல்ற. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராம நல்லா யோசிச்சு அப்புறம் முடிவு பண்ணு என்று வசந்தா தன்மையாகவே எடுத்து சொன்னார். உங்க ஆசை தப்பு இல்லம்மா, ஆனா என்று ஏதோ சொல்ல விழுந்தவள் அப்படியே நிறுத்தி, இல்லம்மா நான் இந்த விஷயத்தை பத்தி இதுக்கு மேல பேசுறதா இல்லை என்றாள். தான் இவ்வளவு பொறுமையாக எடுத்து சொல்லியும் சொன்னதையே சொல்லும் மகளை கண்டு வசந்தாவின் பொறுமை பறந்தது. அவளின் கன்னத்தில் இருந்த தன் கையை எடுத்தவர், முட்டாள்தனமா பேசாத சத்யா என்று அதட்டினார். எதுமா முட்டாள்தனம்? எனக்குன்னு வரப்போறவன் எனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும்னு நான் நினைக்கிறதா முட்டாள்தனம்? எனக்கு கண்ணு இல்லைனாலும் நானும் ரத்தமும் சதையும் உள்ள சாதாரண மனுஷதானமா? என் உடம்புல இவ்வளவு பெரிய குறைய வச்சுக்கிட்டு நான் இப்படி நினைக்கிறது மிகப்பெரிய பேராசை. எனக்கே தெரியுது, ஆனா என் மனசு ஏற்கனவே ஒருத்திக்கு புருஷனா இருந்தவரை ஏத்துக்க மாட்டேங்குது. நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டவள் உதடுகள் அழுகையில் துடித்தது. மகளின் பேச்சை கேட்டு வசந்தா விக்கித்து அமர்ந்து விட்டார். அவளின் ஆசை நியாயமானதுதான். ஆனால் இந்த சம்பந்தத்தை விட்டால் அவள் காலமெல்லாம் தங்கள் மகளாக மட்டுமே இருக்க வேண்டிய நிலை வந்தால் என்ற கேள்வி அவரை பூதாகரமாக பயமுறுத்த அவளிடம் பேசியே ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். இருவரின் பேச்சையும் கேட்டபடி அப்படியே வாசற்படியில் அமர்ந்து விட்டார் தியாகராஜன். மகள் மனதில் என்ன உள்ளதென்று அவருக்கும் அறிய வேண்டியிருந்தது. தகப்பன் முன்னால் சொல்ல மகள் சங்கடப்படலாம் என்று நினைத்தவர் அமைதியாக அமர்ந்து விட்டார். என்ன சத்யா இப்படி நினைக்கிற? உலகத்துல யாருமே இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? அவங்களையெல்லாம் நீ தப்புன்னு சொல்வியா? அவங்களும் சாதாரண மனுஷங்க தானே. பொண்ணுங்களே இப்ப மறுமணம் சதிக்கிறது சகஜம். அப்படி இருக்கும்போது உன் என்ன சரிதானான்னு நீயே கொஞ்சம் நினைச்சுப்பாரு என்று வசந்தா எடுத்து சொன்னார். மா நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு சொல்லல. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு ரெண்டாம் தாரமா போறது பிடிக்கல, அவ்வளவுதான். என் புருஷன் எனக்கு மட்டுமே புருஷனா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். இன்னொருத்தி கூட வாழ்ந்து இல்லற சுகம் அனுபவித்து விட்டு அதே சுகத்தை என்கிட்டையும் தேடி வர்றது எனக்கு பிடிக்கல, போதுமா? தாயிடம் இவ்வளவு விவரமாக பேச வேண்டியுள்ளதே என்று நினைத்தவளின் முகம் அசௌகரியத்தை வெளிப்படுத்தியது. மகளின் உணர்வுகளும் புரிந்து அவளின் எண்ணங்களும் புரிந்தது. ஆனால் அவளின் ஆசை நாம் இருக்கும் நிலைமைக்கு சரிவருமா என்ன என்று நினைத்தவர், இது வீண் பிடிவாத சத்யா, கல்யாணம் ஆகாதவனும் சுத்தமானவனா இருப்பான்னு என்ன நிச்சயம் என்று கேட்டார். அவரின் கேள்வியில் தடுமாறிய சத்யா அவருக்கு பதில் சொல்லும் வகையறியாது தன் பார்வையில்லா கண்ணை இங்கேயும் அங்கேயும் நிலையில்லாமல் அலைய விட்டாள். அவளின் முகம் பதட்டத்துடன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் என திரும்பி தடுமாறியது. மகள் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுவதை வசந்தா இரக்கத்துடன் பார்த்தார். யோசி சத்யா, அப்படி இருந்தா நமக்கு தெரியவும் போறதில்லை. இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தா யாருக்குமே குடும்ப வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்காது. சில உள்மன விகாரங்களை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாருக்குமே குடும்ப வாழ்க்கை நல்லபடியா அமையாது. நமக்குன்னு கிடைக்கிற வாழ்க்கைய நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தான். உன் வாழ்க்கைய நீ நினைச்சா நல்லா அமைச்சுக்க முடியும் சத்யா. காலமெல்லாம் தனியா வாழணும்னு நினைக்காம ஒரு நல்ல முடிவா எடு என்றார். அன்னை சொல்ல வருவது சத்யாவிற்கு புரிந்தது. ஆனால் அவளின் மனம் ஏனோ அவரின் வாதத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. தான் எதற்குமே இதுவரை ஆசைப்பட்டதில்லை. கிடைத்ததை வைத்துத்தான் வாழ்க்கையை ஓட்டி இருக்கிறேன். என்னுடைய இந்த ஒரே ஒரு ஆசை கூட நிறைவேறக்கூடாதா என்று நினைத்தவளுக்கு அவளின் பிடிவாதத்தை விட்டு தர முடியவில்லை. இல்லம்மா நான் யோசிக்க மாட்டேன் என்று பட்டென்று பதில் சொன்னாள். தான் இவ்வளவு எடுத்து சொன்ன பிறகு மகள் முதலிலிருந்து ஆரம்பிப்பதை கண்டு
வசந்தாவிற்கு கோபம் வந்தது. சத்யா என்று அதட்டி ஏதோ பேச போன வசந்தாவை நிறுத்த வைக்க கதவை தட்டினார் தியாகராஜன். மகளின் எண்ணம் தெரிந்ததும் அவருக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதனால் மேலும் சிறிது நாட்கள் விட்டு பிடிப்போம் என்று நினைத்தவர் மனைவியை இனியும் வழக்காட விடாமல் கதவை தட்டினார். கதவு தட்டும் ஓசையில் வசந்தாவின் பேச்சு அப்படியே நின்றது. சத்யாவும் கதவின் பக்கம் தன் முகத்தை திருப்பினார். அப்பதான் வந்துட்டார் போல என்று சொல்லிக்கொண்டே எழுந்து கதவை திறக்க சென்றார். தான் பேசியதையெல்லாம் அப்பா கேட்டிருப்பாரோ என்று நினைத்த சத்யா சங்கடத்துடன் சிறிது பதட்டமடைந்தான். ஆனால் உள்ளே வந்த தியாகராஜன் எதையும் காட்டிக்கொள்ளாமல், என்னம்மா எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்று சாதாரணமாக கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தார். அவரின் சாதாரண பேச்சில் நிம்மதியாக மூச்சு விட்டாள் சத்யவேணி.